நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காணக்கூடிய பகுதியானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் 2023. இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் 1 இடைநிலை ஆசிரியருடைய நியமன தேர்வு தாள் ஒன்றிற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு இணைத்து நம்முடைய சபைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகளானது கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு பகுதிக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வகுப்புகளாக இருக்கட்டும், மாதிரி தேர்வுகளாக இருக்கட்டும், நம்ம நினைச்சிரோம் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். தமிழுக்கு காலையில் உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் பயிற்சிகளானது கொடுத்துறோம். ஸோ அறிவியல், சமூக அறிவியல் இந்த பாடப்பிரிவிற்கு மாலையில் உங்களுக்கு வினா விடையாக நான் நினைச்சிறேன் பயிற்சியானது கொடுக்குறேன். ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸும் இதில் பயன்படக்கூடிய அளவுக்கு தான் நம்ம தகவலை நினைச்சிரோம் தொகுத்து கொடுக்குறோம். குறிப்பாக இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு நம்மளுடைய சுபிக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு ஃபுல்லா எல்லா தகவல்களையுமே உள்ளடக்கிய, கருத்துக்களை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் 15 புத்தகங்களானது உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் கொரியர் மூலம் அனுப்புறோம். இந்த புக்கு வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு 167 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 10,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃபும் நம்ம நினைச்சிரும் கொடுக்குறோம். ஆசிரியர்கள் இந்த தேர்வை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. மேலும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு வந்து 187 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம். ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் க்வெஸ்சன் பேங்க் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறோம், டெய்லி டெஸ்ட்டும் நம்ம நினைச்சிரோம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த டெய்லி டெஸ்ட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை குறித்த சந்தேகங்களுக்கு நீங்கள் குழுவை தொடர்பு கொண்டு தகவலை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் யூஜிடிஆர்பி பேப்பர் 2 நீங்கள் ஹிஸ்ட்ரி மேஜராக இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ் மேஜராக இருக்கட்டும், ஸோ இந்த இரண்டு மேஜருக்குமே யூஜிடிஆர்பிக்கு நம்ம நினைச்சிரோம் பேப்பர் 2 ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ். சரிங்களா, தமிழுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம், அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு ஸ்டடி மெட்டீரியல், அதோட டெஸ்ட் பேஜ் நம்ம நினைச்சிரோம் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். இங்கிலீஷ் ஜியாகிரபிக்கு ஸ்டடி மெட்டீரியல் க்வெஸ்சன் பேங்க் கொடுக்குறோம். சரிங்களா, ஸோ ஒவ்வொரு தேர்வுக்குமே பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு அதற்கான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சியில் அமிலம் மற்றும் காரம் இந்த பாடப்பகுதியினுடைய தகவல்கள் ஒன்றிணைக்கப்பட்டு 100 வினாக்களானது உங்களுக்கு நான் நினைச்சிச்சுன்னா பயிற்சி கொடுத்துருந்தேன். அதில் முதல் பாகமாக நம்ம பார்த்துருந்தோம். இப்பொழுது இரண்டாவது பாகம் Part 2 பார்க்க போகிறோம். இதில் ஒரு 80 வினாக்களானது நான் என்ன செஞ்சுருக்கேன், தயார் பண்ணியிருக்கேன். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் வினாவானது, ஆப்பிளில் உள்ள அமிலமானது மாலிக் அமிலம், அப்போ ஆரஞ்சில் உள்ள அமிலம் எதுனா அஸ்கார்பிக் அமிலம் ஆகும். தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உள்ளவை கரிம அமிலங்கள். பாறைகளிலும் கனிம பொருட்களிலும் இருக்கக்கூடிய அமிலமானது கனிம அமிலம் ஆகும். அமிலமானது நீல லிட்மஸ் தாளை எவ்வாறு மாற்றுகிறது? அமிலமானது நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றுகிறது. ஸோ இதுதான் நம்மளுக்கான விடை, நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றக்கூடியது. நீர் கரைசலில் அதிக சதவீதம் காரத்தை கொண்டுள்ளதால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீர் கரைசலானது அதிக சதவீதம் காரத்தை கொண்டுள்ளதால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செறிவு மிகு காரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. நீர் கரைசலில் குறைந்த சதவீதம் காரத்தை கொண்டிருந்தால் நீர்த்த காரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப செறிவு மிகு காரங்கள்னா என்ன, நீர்த்த காரங்கள்னா என்னங்கிறத பார்த்துக்கோங்க. அயனியாதல் அடிப்படையில் காரங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி 3 வகையாக. அயனி ஆதல் அடிப்படையில் காரங்களானது 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. நீர்த்த கரைசலில் முழுவதுமாக அயனி உருகின்றன, இதற்கு என்ன, நீரில் நீர்த்த கரைசலானது முழுவதுமாக அயனி உறக்கூடியதற்கு என்ன பெயர் சொல்லி கேட்டிருக்கேன், என்ன பெயர்? சரியா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடியது. ஸோ முதல்ல இருந்து அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, நீர்த்த கரைசலானது அதிக சதவீதம் காரத்தை கொண்டிருந்தால் செறிவு மிகு காரங்கள் எனப்படும். அதே இது நீர்த்த கரைசல் குறைந்த சதவீதம் காரத்தை கொண்டுள்ளதால் நீர்த்த காரம் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி அயனியாதல் அடிப்படையில் காரங்கள் எத்தனை வகைகளாக
பிரிக்கப்படுகிறது. அயனியாதல் அடிப்படையில் காரங்களானது இரண்டு வகை, சரியா? ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் மாற்றிக்கோங்க, ஆப்ஷன் சி சரி. இரண்டு வகை நீர்த்த கரைசலில் முழுவதுமாக அயனி உருகிறது, இதற்கு என்ன பெயர்னா வலிமை மிகு காரங்கள் என்று பெயர். வலிமை மிகு காரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன? வலிமை மிகு காரங்களுக்கான எடுத்துக்காட்டு என்பது ஏ மற்றும் பி, ஆப்ஷன் இ இதற்கு விடை. அதே மாதிரி நீர்த்த கரைசலில் பகுதி அளவே அயனி உருவதால் இதற்கு என்ன பெயர்? பகுதி அளவு அயனி உற்றால் அதற்கான பெயரானது வலிமை குறைந்த காரங்கள் என்று பெயர். வலிமை குறைந்த காரங்கள், அப்ப இந்த வலிமை குறைந்த காரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஆப்ஷன் ஏ மற்றும் பி. அமிலத்துவம் என்பது ஒரு கார மூலக்கூற்றில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய டேஷ் தொகுதிகளின் எண்ணிக்கை ஆகும். அமிலத்துவம் என்பது ஒரு கார மூலக்கூற்றில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய டேஷ் தொகுதிகளின் எண்ணிக்கை ஆகும். ஆப்ஷன் சி ஹைட்ராக்சில். காரங்கள் டேஷ் சுவையை உடையது, காரங்களானது என்ன சுவையை உடையது, சரிங்களா? காரங்கள் கசப்பு, ஆப்ஷன் பி. காரங்கள் நீர்த்த கரைசலில் டேஷ் போன்ற வலுவழுப்பு தன்மை கொண்டவை, சோப்பு போன்று வலுவழுப்பு தன்மையானது காரங்கள் நீர்த்த கரைசலில் பெற்றுள்ளது. காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை எந்த நிறமாக மாற்றுகிறது? நீலம் நிறமாக. காரங்கள் நீர்த்த கரைசல்கள் டேஷ் கடத்தும் திறனுடையவை, காரங்கள் நீர்த்த கரைசல்கள் டேஷ் கடத்தும் திறனை கொண்டவை கொடுத்திருக்கிறாங்க. மின்சாரத்தை கடத்தக்கூடிய திறன் உள்ளவை. காரங்கள் உலோகங்களுடன் வினை புரிந்து எவற்றை தருகிறது? காரங்களானது உலோகங்களுடன் வினை புரிந்து நீர், சரிங்களா, மற்றும் உப்பு. நீர் மற்றும் உப்பு, ஆப்ஷன் டி, நீர் மற்றும் உப்புவை தருகின்றது, சரிங்களா? அதே மாதிரி 117வது வினையானது காரங்கள் அலோகங்களுடன் வினை புரிந்து எவற்றை தருகிறது? அலோகங்களுடனும் வினை புரிந்து எவற்றை தருகிறது, சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 117வது வினா, அலோகங்களுடன் வினை புரிந்து தரக்கூடியது என்ன? ஏ மற்றும் பி, சரிங்களா? ஸோ நீர் மற்றும் உப்பு. சில உலோகங்கள் டேஷ் வினை புரிவது இல்லை, சில உலோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வினை புரிவதில்லை, சரியா? ஆம்சன் பி, சோடியம் ஹைட்ராக்சைடு. அதே மாதிரி சில உலோகங்கள் டேஷ் வினை புரிவதில்லை, எடுத்துக்காட்டு தருக. சில உலோகங்களானது, சரிங்களா, சில உலோகங்கள் NaOH, சில உலோகங்கள் NaOH-இல் வினை புரிவதில்லை, அவற்றுக்கு எடுத்துக்காட்டு தருகனா ஆப்ஷன் டி, சரிங்களா? ஏ பி சி இது மூன்றுமே. மின்சாரத்தை கடத்தாதது கீழ்கண்டனவற்றுள் எதுனா குளுக்கோஸ், சரிங்களா, குளுக்கோஸ் ஆல்கஹால். ஸோ இது ரெண்டுமே மின்சாரத்தை கடத்தாதது. எலுமிச்சை மின்கலத்தில் நாணயங்கள் மூலம் எந்த உலோகத்தால் மின்முலாம் பூசப்படுகிறது, சரியா? எலுமிச்சை மின்கலத்தில் நாணயங்கள் மூலம் எந்த உலோகத்தால் மின்முலாம் பூசப்படுகிறது? ஆப்ஷன் ஏ காப்பர். எலுமிச்சை மின்கலத்தில் திருகுகளின் மீது எந்த மின்முலாம் பூசப்படுகிறது? ஆப்ஷன் டி துத்தநாகம். எலுமிச்சை மின்கலத்தில் டேஷ் கம்பியில் உள்ள உலோகமானது நாணயம் மற்றும் திருகுவுடன் இணைக்கப்பட்டுள்ளது, காப்பர், ஆப்ஷன் சி காப்பர். எலுமிச்சை மின்கலத்தில் ஒளி உமிழ் டேஷ் அனைத்து மின் சாதனங்களிலும் காணப்படுகிறது, ஆப்ஷன் பி டயோடுகள், டயோடுகள், ஆப்ஷன் பி. சோப்பு தயாரிக்க பயன்படுவது கீழ்கண்டனவற்றுள் எது? சோடியம் ஹைட்ராக்சைடு, ஆப்ஷன் பி சோடியம் ஹைட்ராக்சைடு. கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச பயன்படுவது கீழ்கண்டனவற்றுள் எது? கால்சியம் ஹைட்ராக்சைடு. சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு, சரிங்களா, சோடியம் ஹைட்ராக்சைடு. கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச பயன்படுவது கால்சியம் ஹைட்ராக்சைடு.
அடுத்து வயிற்று கோளாறுக்கு மருந்தாக பயன்படுவது எதுனா மெக்னீசியம் ஹைட்ராக்சைட். வயிற்று கோளாறுக்கு மருந்தாக பயன்படக்கூடியது மெக்னீசியம் ஹைட்ராக்சைட். துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு பயன்படக்கூடியது எது? துணிகளில் உள்ள எண்ணெய் கரையை நீக்குவதற்கு பயன்படக்கூடியது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. ஆப்ஷன் ஏ அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. 182.100 மில்லி HCl அமிலத்தை சோதனை குழாயில் எடுத்துக்கொண்டு அதில் சிறிய டேஸ் துகள்களை சேர்த்தால் கரைசலில் குமிழ்கள் உருவாகும். ஒரு எரியும் மெழுகுவர்த்தியை இதன் அருகில் கொண்டு செல்லும் பொழுது அதன் பாப் என்ற ஒளியுடன் அணைகிறது சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ துத்தநாக துகள்கள். ஆப்ஷன் ஏ துத்தநாக துகள்கள் சரிங்களா. சோ அடுத்து ஒவ்வொரு அமிலமே சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு சலவை சோடா சரிங்களா சோடியம் கார்பனேட் சமையல் சோடா சோடியம் பை கார்பனேட் சலவை தூள் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு பாரிஸ் சந்து கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் சரிங்களா. சோ இத பாத்துங்க அமிலத்தில் டாஸ் நிறமற்றது. அமிலத்தில் நிறமற்றது இது பினாப்தலின். ஆப்ஷன் டி பினாப்தலின். காரத்தில் பினாப்தலின் டாஸ் நிறத்தை உருவாக்கும். காரத்துல பினாப்திலானது சிவப்பு நிறத்தை உருவாக்கக்கூடியது. அமிலத்தில் நிறங்காட்டி மெத்தில் ஆரஞ்சு டாஸ் நிறத்தை உருவாக்கும். இளம் சிவப்பு நிறத்தை உருவாக்கும். ஆப்ஷன் சி இளம் சிவப்பு நிறத்தை உருவாக்கும். காரத்தில் மெத்தில் ஆரஞ்சு டாஸ் நிறத்தை உருவாக்கும் மஞ்சள் நிறத்தை உருவாக்கக்கூடியது. வினாயகர் 135 கரைசலை டாஸ் அயனிகளில் செறிவின் அடிப்படையில் பிஹெச் அளவீடு ஏற்படும். கரைசலை டாஸ் அயனிகளின் செறிவின் அடிப்படையில் பிஹெச் அளவீடு எனப்படும். ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவின் அடிப்படையில் ஆப்ஷன் ஏ. பிஹெச்சில் உள்ளி என்பது ஜெர்மன் மொழியில் உள்ள டாஸ் என்ற வார்த்தையை குறிப்பதாகும். பொட்டான் பொட்டான் என்பதன் பொருள் டாஸ் ஆகும். பொட்டான் என்பதன் பொருளானது அதிக ஆற்றல். பிஹெச் அளவீட்டில் டாஸ் முதல் டாஸ் வரை அளவிடப்படுகிறது. ஆப்ஷன் டி 0 முதல் 14. அமிலத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு எதை விட குறைவாக இருக்கும்? அமிலத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு எதை விட குறைவாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ 7. காரத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு டாஸுக்கு அதிகமாக இருக்கும். 7. நடுநிலை தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு டேஸுக்கு சமமாக இருக்கும். டேஸுக்கு சமமாக இருக்கும். 7க்கு சமமாக. அமிலங்களும் காரங்களுக்கும் இடையே நிகழும் நடுநிலை ஆக்கல் மூலம் கிடைக்கும் வினை பொருளே டேஸ் ஆகும். உப்பு அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இடையே நிகழக்கூடிய நடுநிலை ஆக்கள் மூலம் கிடைக்கக்கூடிய விளை பொருளானது உப்பு எனப்படும். உப்புக்கள் எத்தனை வகைப்படும்? உப்புக்களானது 4 வகைப்படக்கூடியது. உப்புக்களின் வகைகள் அந்த 4 வகைகள் என்ன சொல்லிக்கிறது? சாதாரண உப்புக்கள் முதல்ல இருக்கக்கூடியது சாதாரண உப்புக்கள், அமில உப்புக்கள், கார உப்புக்கள், இரட்டை உப்புக்கள். சரி இது 4 உப்புக்களின் வகைகள். சாதாரண உப்பு, அமில உப்பு, இரட்டை உப்பு, கார உப்பு. ஓர் அமிலம் மற்றும் காரம் இவற்றின் முழுமையான நடுநிலை ஆக்களின் பொழுது டாஸ் உப்பு கிடைக்கிறது. ஓர் அமிலம் மற்றும் காரம் இவற்றின் முழுமையான நடுநிலை ஆக்களின் பொழுது டாஸ் உப்பானது கிடைக்கிறது. சாதாரண உப்பு. அப்ப சாதாரண உப்பானது எப்ப கிடைக்குதுன்னா ஒரு அமிலம் மற்றும் காரம் இவற்றின் முழுமையான நடுநிலை ஆக்களின் போது. ஓர் உலகமானது அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் பகுதி அளவை
வெளியேற்றுவதால் கேஸ் உருவாகிறது. ஓர் உலோகமானது அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் பகுதி அளவை வெளியேற்றுவதால் எது உருவாகிறது? ஆப்ஷன் ஏ அமில உப்புகள். பல காரத்துவ அமிலத்தை ஒரு காரத்தினால் பகுதி அளவு நடுநிலை ஆக்கி கீழ்கண்ட எவை பெறப்படுகிறது? அமில உப்புகளானது பெறப்படுகிறது. இரு அமிலத்துவ அல்லது மூன்று அமிலத்துவ காரங்களில் உள்ள ஹைட்ராக்சைடு அயனிகளை ஓர் அமிலத்தால் பகுதி அளவு வெளியேற செய்யும் போது பெறப்படக்கூடிய உப்பு எது? நான் கார உப்புக்கள் ஆகும். அப்ப கார உப்புக்கள் எப்ப பெறப்படுகிறது? இரு அமிலத்துவ அல்லது மூன்று அமிலத்துவ பகுதிகளில் உள்ள ஹைட்ராக்சைடு அயனிகளை ஓர் அமிலத்தால் பகுதி அளவு வெளியேற செய்து பெறப்படக்கூடிய உப்பானது கார உப்புக்கள் ஆகும். சமமான மூலக்கூறு எடை விகித அளவுகளின் இரண்டு எளிய உப்புகளின் நிறைவுற்ற கரைசல்களை சேர்த்து படிகமாக்கும் பொழுது எவை உருவாகிறது? இரட்டை உப்புகளானது உருவாகிறது. அப்ப இரட்டை உப்புகள் எப்ப உருவாகுது என்ன பார்த்தோம்னா, சமமான மூலக்கூறு எடை விகித அளவுகளின் இரண்டு எளிய உப்புகளின் நிறைவுற்ற கரைசல்களை சேர்த்து படிகமாக்கும் பொழுது இரட்டை உப்புகளானது உருவாகிறது. பொட்டா படிகாரம் என்பது எவற்றின் கலந்த கலவை ஆகும்? ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி, பொட்டாசியம் சல்பேட் அலுமினியம் சல்பேட். பொட்டா கடிகாரம் இவற்றினுடைய வாய்ப்பாடு என்ன? வாய்ப்பாடானது ஆப்ஷன் டி. நீரில் கரையும் உப்புக்கு எடுத்துக்காட்டு தருக. நீரில் கரையக்கூடிய உப்புக்கு எடுத்துக்காட்டானது சோடியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு. சோ ஆப்ஷன் டி சோடியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு. நீரில் கரையாத உப்பிற்கு எடுத்துக்காட்டு தருக. நீரில் கரையாத உப்பானது சில்வர் குளோரைடு ஆப்ஷன் ஏ. பல உப்புகள் நீர் மூலக்கூறுடன் இணைந்து படிகமாக காணப்படுகிறது. இந்த நீர் மூலக்கூறுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா படிக நீர் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப படிக நீர்னா என்ன? பல உப்புகளானது நீர் மூலக்கூறுகளுடன் இணைந்து படிகமாக காணப்படுகிறது. இந்த நீர் மூலக்கூறுகள் படிக நீர் என்று அழைக்கப்படுகிறது. படிக நீரை கொண்ட உப்புகள் டேஸ் எனப்படும். படிக நீரை கொண்ட உப்புகளானது நீரேற்ற உப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. நீரேற்ற உப்புகள் என்பது படிக நீரை கொண்ட உப்புகள். ஐந்து நீர் மூலக்கூறுகளுடன் உள்ள உப்பு எது? ஐந்து நீர் மூலக்கூறுடன் உள்ள உப்பானது காப்பர் சல்பேட் ஆப்ஷன் ஏ காப்பர் சல்பேட். காப்பர் சல்பேட்டின் வேதி வாய்ப்பாடு கீழ்கண்டவற்றுள் எது? ஆப்ஷன் சி SuSO4 5H2O. காப்பர் சல்பேட் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காப்பர் சல்பேட் ஆனது காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட் காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட் என்று அழைக்கப்படுகிறது. படிக நீர் காப்பர் சல்பேட்டை எந்த நிறமாக மாற்றக்கூடியது? நீலம் நிறம். இந்த படிக நீரானது காப்பர் சல்பேட்டை நீல நிறமாக மாற்றக்கூடியது. காப்பர் சல்பேட் வெப்பப்படுத்தும் பொழுது நீர் மூலக்கூறுகளை இழந்து எதுவாக மாறுகிறதுனா வெண்மையாக மாறுகிறது காப்பர் சல்பேட். இந்த காப்பர் சல்பேட் ஆனது வெப்பப்படுத்தும் பொழுது நீர் மூலக்கூறுகளை இழந்து வெண்மை நிறமாக மாறுகிறது. படிக நீர் அற்ற உப்புக்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. படிக நீர் அற்ற உப்புக்களானது நீரேற்றம் அற்ற உப்புக்கள் என்று அழைக்கப்படுகிறது. நீரேற்றம் அற்ற உப்புக்கள் டேஸாக காணப்படுகிறது தூளாக காணப்படும். நீரேற்றம் அற்ற உப்புக்களானது தூளாக காணப்படக்கூடியது. உப்புக்களின் நிறம் மனம் மற்றும் அடர்த்தி ஆகியவற்றை அறிதல் டேஸ் சோதனை நண்பத்தன்மை அற்றது. உப்புகளினுடைய நிறம் மனம் மற்றும் அடர்த்தி ஆகியவற்றை அறிவதற்கு கீழ்கண்ட எந்த சோதனை நண்பகத்தன்மை அற்றது ஆகும்? இயற் சோதனை ஆப்ஷன் ஏ இயற் சோதனைகள். எந்த சோதனையில்
உலர்ந்த சோதனை குழாயில் சிறிதளவு உப்பை எடுத்துக்கொண்டு சூடுபடுத்தவும். நீர் ஆவியான பிறகு கரையாத உப்புகள் சோதனை குழாயின் அடியில் தங்குகிறது. நான் ஆம்சன் பி, உலர் வெப்ப சோதனை. உலர் வெப்ப சோதனை. சில உப்புகள் அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து அவற்றின் குளோரைடுகளை தருகின்றன. அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் கலந்து கலவை பிளாட்டினம் கம்பியின் உதவியோடு சுடரில் காட்டப்படுகிறது. கீழ்கண்ட எந்த சோதனையில்? ஆப்ஷன் சி, சுடர் சோதனை. ஆப்ஷன் சி, சுடர் சோதனை. அப்ப உலர் வெப்ப சோதனைனா என்ன, சுடர் சோதனைனா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சுடரினுடைய நிறம் அவற்றில் காண்பவை என்ன? செங்கல் சிவப்பு, பொன்னிற மஞ்சள், இளம் சிவப்பு, ஊதா பச்சை. அதற்கான வாய்ப்பாடு சிஏ 2+ ஸ்கொயர் 2+ கொடுத்துருக்கலையா? சோ இத நன்றாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை கார்பனேட் உப்புகளுடன் சேர்க்கும் பொழுது நுரை பொங்கும் டேஸ் வாயுவை தருகிறது. நுரை பொங்கும் டேஸ் வாயுவை தருகிறது. கார்பன் டை ஆக்சைடு வாயுவை தரக்கூடியது. நம் அன்றாட உணவிலும் உணவை பாதுகாப்பிலும் நம் அன்றாட வாழ்வின் உணவிலும் உணவை பாதுகாப்பிலும் பயன்படுவது எது? நம்மளது அன்றாட உணவிலும் உணவை பாதுகாப்பிலும் பயன்படக்கூடியது எது? சோடியம் குளோரைடு. ஆப்ஷன் பி. கடினமான நீரை மென்னிறமாக ஆக்குவதற்கு பயன்படுவது கீழ்கண்டனவற்று எது? சோடியம் கார்பனேட். ஆப்ஷன் ஏ, சோடியம் கார்பனேட். சலவை சோடா எந்த தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது? சலவை சோடா என்பது எந்த தொழிற்சாலையில்? கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு தொழிற்சாலை, அதே மாதிரி பேப்பர் தொழிற்சாலை. சோ ஆப்ஷன் டி, ஏ பி சி சரியானது. ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படக்கூடியது எது? ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படக்கூடியது சோடியம் பை கார்பனேட். சோடியம் பை கார்பனேட் என்பது ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படக்கூடியது. ரொட்டி சோடா என்பது டேஸ் சேர்ந்த கலவை ஆகும். ரொட்டி சோடா என்பது சமையல் சோடா பிளஸ் டார்டாரிக் அமிலம், இது இரண்டுமே கலந்த கலவையானது ரொட்டி சோடா. சமையல் சோடா டேஸ் பயன்படுகிறது. சமையல் சோடாவானது எதற்கு பயன்படுகிறது? அமில தீயணைப்பான்களில் பயன்படக்கூடியது சமையல் சோடா ஆகும். அமில தீ அணைப்பான்கள். சமையல் சோடா எவற்றை மென்மையாக மாற்றுவதற்கு பயன்படுகிறது? சலவை சோடாவானது கீழ்கண்ட எவற்றை மென்மையாக மாற்றுவதற்கு பயன்படுகிறது? ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. அப்ப கேக்கும் ரொட்டி, கேக் சரியா, கேக் ரொட்டி இவற்றை மென்மையாக மாற்றுவதற்கு சமையல் சோடா பயன்படுகிறது. சமையல் சோடா அமில நீக்கியில் உள்ள ஒரு பகுதி பொருள். இந்த கரைசல் டேஸ் பெற்றிருப்பதால் வயிற்றில் நடுநிலை உள்ள அதிகப்படியான அமிலத்தை ஆக்குகிறது. சரியா? சோ இது மிக முக்கிய வினா. ஆப்ஷன் பி, காரத்தன்மை. ஆப்ஷன் பி, காரத்தன்மை. கிருமி நாசினியாக பயன்படுவது கீழ்கண்டனவற்றுள் எது? கிருமி நாசினியாக பயன்படக்கூடியது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு என்பது கிருமி நாசினியாக பயன்படக்கூடியது 177. சலவை தூள் எந்தெந்த துணிகளை வெளுக்க பயன்படுகிறது? சரியா, சலவை தூளானது பருத்தி. சோ நல்லா விடையை கலந்துக்கோங்க, விடையை பார்த்துக்கோங்க, பருத்தி. சரியா? சோ அடுத்து பட்டு, சாரி, சலவை தூள் எந்தெந்த, சலவை தூளானது எந்தெந்த துணிகளை வெளுக்க பயன்படுகிறது? பருத்தி மற்றும் லினன். ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. முறித எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுறது கீழ்கண்டனவற்றுள் எது? முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படக்கூடியது கால்சியம் ஹெமிஹைட்ரேட். ஹெமிஹைட்ரேட் என்பது கால்சியம் ஹெமி ஹைட்ரேட் என்பது முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படக்கூடியது. சிலைகளுக்கான வார்ப்பு கலை செய்ய பயன்படக்கூடியது எது? ஆப்ஷன் பி,
பாரிசந்து சிலைகளுக்கான சரிங்களா சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படுவது எது? என்ன பாரிசந்து முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படக்கூடியது எது? என்ன கால்சியம் கெமிரைட்ரேட் ஹைட்ரேட் ராஜ திராவகம் என்று அழைக்கப்படக்கூடியது எது? ராஜ திராவகம் என்று அழைக்கப்படக்கூடியது அக்குவாரிசியா ஆம்சன் ஏ நீரை ஈர்க்கும் தன்மையுடைய நீரை ஈர்க்கக்கூடிய தன்மையுடைய பொருள் எது? நீரை ஈர்க்கக்கூடிய தன்மை உடைய பொருள் நீரை ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும். நூற்று கிருமி நாசினியாக பயன்படக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, அதே மாதிரி 177 சலவை தூள் எந்தெந்த துணிகளை வெளுக்க பயன்படுகிறது? ஆப்ஷன் சி பருத்தி லினல். சரி, அடுத்து 178 முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படக்கூடியது கால்சியம் ஹெமிஹைட்ரேட். 179 சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படக்கூடியது எது? பாரிசந்து. அப்ப ராஜ திராவகம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ராஜ திராவகம் என்று அழைக்கப்படக்கூடியது அக்குவாரிசியா ஆம்சன் ஏ அக்குவாரிசியா. 181 நீரை ஈர்க்கும் தன்மையுடைய பொருள் கீழ்கண்டனவற்றுள் எது? ஹைக்ராஸ்கோபிக் சரியா ஆப்ஷன் சி இதற்கான சரியான விடை ஆகும் ஆப்ஷன் சி. அப்ப மொத்தம் 181 கொஸ்டின் மற்றும் ஆன்சர் ஆனது இந்த பகுதியில பார்த்திருக்கோம். ஸோ இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்று ஒவ்வொரு பகுதியினுடைய தகவல்கள் முழுமையாக தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு நமது குழுவோடு இணைந்திருங்கள். நமது குழு வழங்கக்கூடிய பயிற்சியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.